ஜின்னண்டா என்ன அப்படிங்கிற ஒரு படைப்பு இருக்குதா? நம்முடைய சமூகத்தில் பேய், பிசாசி, ஆதி, ஷைத்தான், ஜின்னு, இபிலிசி, அருவாகு, ரூஹு என்ற அந்த வார்த்தையை நாங்கள் பயன்படுத்திட்டு இருக்கிறோம். எல்லாமே வந்து இபிலிசிங்கிறதும் ஷைத்தான்ங்கிறதும் ஜின்னுங்கிறதும் பேய்ங்கிறதும் ஆவிங்கிறதும் அருவாகுங்கிறதும் எல்லாமே ஜின்னுக்கு தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இந்த ஜின்னுக்கு தான் நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். ஆவி என்று எதை சொல்கிறோம்? ஒருத்தர் மௌத்தா போனால் மௌத்தா போனவர் கவுசு ஒழும்பிக்கிட்டு வராரு, அது ஆவி கவுசி பேய் பிசாசுங்கிறோம். அப்படி வர முடியாது, அப்படி வரவே முடியாது. சூரத்துல் மூமினூன் 100வது வசனத்தில் அல்லாஹுக்கு சுபஹானத்தல்லாஹ் சொல்கிறான், பைனஹுமா பர்சஹுன் இலா யௌமி யுபஅஸூன், மௌத்தா போனவர்களுக்கும் உயிரோடு இருப்பவர்களுக்கும் இடையில ஒரு திரையுலக வாழ்வு உண்டு, அவங்க திரும்பி வர முடியாதுன்னு சொல்றான். மௌத்தா போனா திரும்பி வர முடியாது, ஆனா ரூஹு வருது ஆவி வருதுன்னு நம்முடைய சமூகம் சொல்லுது இல்லையா? அது என்ன? அது பிரமை, நம்முடைய பிரமை. பயந்தவர்களுக்கு தான் அந்த சத்தம் கேட்கும், நம்பியவர்களுக்கும் பயந்தவர்களுக்கும் அந்த மௌத்தா போனவர்களை கடுமையாக அன்பு வைத்திருந்தவர்களுக்கும் அவருடைய இருமல் சத்தம் கேட்குற மாதிரி, அவர் நடந்து வர மாதிரி, அவர் திடீரென்று உமா அப்படி என்று கூப்பிட்ட மாதிரி சத்தம் கேட்கும். இது ஒரு பிரமை, கண்ணுக்கு காட்சி தெரிகிறதும் மூக்குக்கு மனம் வாரதும் பிரமைதான், காதுக்கு ஒரு சத்தம் வாரதும் பிரமைதான் என்கிறத வந்து உளவியலாளர்கள் இன்றைக்கு ஆணித்தரமாக எடுத்து வைக்கிறாங்க. அது ஒரு பிரமை, அது ஆவிங்கிற நம்ம. ஆக எல்லாமே வந்து ஜின்னத்தை சாரப்போகுது. ஜின்னு வந்து எப்போ படைக்கப்பட்டது, எதனால் படைக்கப்பட்டதுன்னு சொன்னால், சூரத்துர் ரஹ்மானில் அல்லாஹுக்கு சுபஹான தஆலா எப்போ படைத்தோம் எதனால் படைத்தோம்ங்கிறத தெளிவாக சொல்கிறான். வஹலகல் ஜான்ன மின் கபிலிஹி, அல்லாஹ் சொல்கிறான் அந்த மனிதனை மண்ணிலிருந்து படைத்தோம், அதுக்கு முன்ன ஜின்னை நாம் நெருப்பிலிருந்து படைத்தோம்னு சொல்கிறான். மனுஷனை படைக்கிறதுக்கு முன்னவே வந்து ஜின்னை நெருப்பிலிருந்து படைத்ததாக வந்து அல்லாஹ் சொல்கிறான். அப்போ ஜின்ன மனுஷனை படைக்கிறதுக்கு முன்ன படைச்சிட்டான், அதை நெருப்பிலிருந்து படைச்சிக்கிறான். நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க, குலிகத்தில் மலாயிக்கா மின் நூர், மலாயிக்கா மாரிகள் ஒளியிலிருந்து படைக்கப்பட்டார்கள், மனிதன் மண்ணிலிருந்து படைக்கப்பட்டான், ஜின் நெருப்பிலிருந்து படைக்கப்பட்டது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. இது முஸ்னத் அஹமது புகாரி போன்ற கிரந்தத்தில் பதிவாயிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மூலப்பொருள் இருக்குது. ஜின்ன வந்து அல்லாஹ் தஆலா நெருப்பில் இருந்து படைத்திருக்கிறான். இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்கிறாங்க, ஜின்னு மனிதனுக்கு எப்படி முதல் தந்தை ஆதமோ, இந்த மனித வர்க்கத்துக்கு முதல் தந்தை ஆதமோ, அப்படி ஜின் வர்க்கத்துக்கு முதல் தந்தை இபிலிசி. அல்லாஹ் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்கிறாங்க, இந்த ஷைத்தான்ங்கிறதும் ஜின் வர்க்கத்தை சேர்ந்தவன் தான். சூரத்துல் கஹ்ஃபு 50வது வசனத்தில் கான மினல் ஜின்னு அல்லாஹ் சொல்கிறான், ஷைத்தான்ங்கிறவன் ஜின் வர்க்கத்தை சேர்ந்தவன்ங்கிறத சூரத்துல் கஹ்ஃபில் 50வது வசனத்தில் தெளிவாக அல்லாஹ் சொல்கிறான். அப்போ ஜின் வர்க்கத்தில் இருந்து உள்ளதுதான் இந்த ஷைத்தான், இந்த ஜின்னில் இருந்து உள்ளதுதான் இந்த ஷைத்தான்ங்கிறத நாங்கள் இப்போ தெளிவாக புரிஞ்சிட்டோம். மனுஷனுக்கு முன்னால் இந்த ஜின் படைக்கப்பட்டிருக்குது. இந்த ஜின்னில் அதுக்கு இருக்கக்கூடிய ஒரு தன்மை என்ன தெரியுமா? ஹுவ வ கபீலுஹு யராக்கும் ஹைதுலம் தராவுனஹு, அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான், இந்த ஜின்னும் அதனுடைய கோத்திரமும் உங்களை பார்க்கும், நீங்கள் அதனை பார்க்காத பொருட்டு என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்போ இந்த ஜின்னுக்கு வந்து மனுஷனுக்கு முன்னால் மறைஞ்சி நிற்கக்கூடிய ஒரு ஆற்றல் அல்லாஹுக்கு சுபஹானத்தால கொடுத்திருக்கிறான். இந்த ஜின்கள் வந்து மனுஷனுக்கு முன்னால் மறைந்து நிற்கக்கூடிய ஆற்றல் படைக்கப்பட்டிருக்குது. இந்த ஜின்னுக்கு சாப்பாடு இருக்குதா, இந்த ஜின் சாப்பிடுதா அப்படி என்று கேட்டால், ஆமா சாப்பிடுது. அது எப்படி தெரியுது? புகாரியில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, இந்த பாலைவனத்தில் வெளிவாசல் தேவைப்படுவாங்க, நம்ம ஊரில் தண்ணி கூட இருக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்தில் சஹாபாக்கள் எல்லாம் இந்த வெளிவாசல் தேவைக்காக போகிற போது கல் எடுத்துகிட்டு போவாங்க சுத்தம் பண்ணுறதுக்கு. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா என்று சொல்கிறாங்க, நான் வெளிவாசல் தேவைக்காக போகிறேன், எனக்கு 3 கல் எடுத்துட்டாங்க, ஆனால் எலும்பையோ விட்டையோ எடுத்துடாதீங்க. நாங்கள் எலும்பும் இருக்குது விட்டையும் தான்,
காஞ்சி போன ஆடு மாடினுடைய மனம் இது விட்டு இதையும் எடுக்காங்க, எடுக்காம கல்லத்தான் எடுங்கன்னு சொல்லிட்டு ரசூல்லா போறாங்க. ஆனா அபூஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுக்கு சந்தேகம் வருது, ஏன் ரசூல்லா இது ரெண்டே இருக்க வேணாங்க, சந்தேகம் வருது. ஆனா அவங்க ஒரு மனிதாபிமானமான ஒரு உளவியல் தெரிந்தவராக நடந்துடுறாங்க. சந்தேகம் வருதுங்கிறதுக்காக பாத்ரூம் போறவர்கிட்ட எல்லாம் கேட்டுக்கு நிக்க கூடாது, விட்டுட்டாங்க. அப்ப ரசூல்லா போய் வந்து பிறகு ஒரு சந்தர்ப்பத்தில் கேட்குறாங்க, யாரசல்லா அன்னைக்கு பாத்ரூம் போகிற நேரத்தில் நீங்கள் கல் எடுக்கிற நேரம் எலும்பையும் விட்டையும் எடுக்க வேணான்னு சொன்னீங்களே, ஏன் யாரசல்லான்னு கேட்டாங்க. அப்போ ரசூல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, ஜின்கள் என்னிடத்தில் வந்து அதற்கு பொக்கிஷங்களை இறைவனிடத்தில் கேட்டு தர சொல்லிச்சு, அதனால் நான் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தேன், அல்லாஹுக்கு சுபஹான தஆலா நம்ம சாப்பிட்டுட்டு போகிற எலும்பிலேயும் விட்டையிலையும் அதுக்கு உணவை வைத்திருக்கிறான், உங்கள் சகோதர ஜின்களுடைய உணவை நஜிசு படுத்தாதீங்க. நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்தவன் உணவு அது, அதில் நஜிசு படுத்தாதீங்க. இந்த எலும்பில் ஜின்னுக்கு சாப்பாடு இருக்குது, இந்த விட்டையில் ஜின்னுக்கு சாப்பாடு இருக்குது என்று சொல்லி ரசூலுல்லாஹி சொல்லி காட்டுறான். அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன விளங்குது, ஜின்னுங்கிறது வெறும் காற்று மாதிரி நம்ம கற்பனை பண்ணிட்டு மாதிரி ஒன்றும் இல்லை, அதுக்கு சாப்பாடு இருக்குது, அது சாப்பிடுது, தண்ணி குடிக்குது. ரசூலுல்லாஹி சொன்னாங்க, உங்களில் ஒருவர் இடது கையால் நீரை அருந்துவராக இருந்தால் கூட இருந்து ஜின்னும் குடிக்கிறது, வலது இடது கையால் சாப்பிடுவாராக இருந்தால் கூட இருந்து ஜின்னும் சாப்பிடுது என்று சொல்லி காட்டுறாங்க, கூட இருந்து ஜின்னும் சாப்பிடுது என்று சொல்லி காட்டுறாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஒரு சஹாபி நபி தோழர், இடது கையால் பாலை குடிக்கிறாரு. அப்ப அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா கேட்குறாங்க, நீங்க ஒரு கோப்பையில் நீங்களும் ஒரு பூனையும் ஒரே நேரத்தில் வாய் வச்சு குடிக்கிறத விரும்புவீங்களான்னு கேட்டாங்க. சரி நான் அருவறுப்பேன், அதை அருவறுப்பேன்னாங்க. அப்போ ஷைத்தான் உங்களோட குடிச்சிட்டிருக்கான்னாங்க. ஏன்னு கேட்டாங்க, இடது கையால் குடிச்சிட்டிருக்கிறீங்க, இடது கையால் குடித்தா கூட இருந்து ஜின்னும் குடிக்குது என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்லி காட்டுறாங்க. அதே மாதிரியாக நாயகம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, உங்களில் ஒருவர் வீட்டுக்குள்ளே நுழைகின்ற போது பிஸ்மி சொல்லாமல் நுழைவராக இருந்தால் ஜின்கள் செல்லுகிறது, மற்ற ஜின்களிடம் இன்றைக்கு உங்களுக்கு இராத்தறிக்கை இடம் கிடைத்து விட்டது என்று சொல்கிறது. நீங்கள் பிஸ்மி சொல்லாமல் சாப்பிடுவீர்களாக இருந்தால் அந்த ஜின்கள் சொல்லுகிறது, உங்களுக்கு இன்றைக்கு இரா போஷணம் கிடைத்து விட்டது என்று சொல்கிறது. எனவே வீட்டுக்குள்ளே நுழையும் போது பிஸ்மில்லா சொல்லுங்க, சாப்பிடும் போது பிஸ்மில்லா சொல்லுங்கிறத பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இங்கே சொல்லித்தரதை நம்ம பார்க்கலாம். அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன விளங்குது, ஜின்கள் சாப்பிடுது விளங்குது. இந்த ஜின்கள் கூடுதலாக எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தா, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நீங்கள் பாத்ரூம் போகிற நேரத்தில் அல்லாஹும்மா இன்னி ஔது பிக்க மினல் குபுதி வல் ஹபாயிஸ், குபுது ஹபாயிஸ்ங்கிற அந்த கெட்ட ஜின்களிடமிருந்து, ஆண் பெண்களாகிய இந்த ஜின்களிடமிருந்து பாதுகாவல் தேடிக்கிட்டு போங்க பாத்ரூமுக்குன்னு சொல்கிறாங்க. வெளிவாசலுக்கு போகிறதா இந்த பாத்ரூம்னு சொன்னால் நம்ம கட்டி வச்சுக்கிற அந்த கட்டடம் வந்து பாத்ரூமும் வெட்டையில் போனால் இல்லைன்னு இருக்கக்கூடாது. ரசூல்லா வெட்டையில் தான் போனாங்க சஹாபாக்கள், நம்ம பாத்ரூம் போய் உட்கார்றதுக்கு முன்னே அந்த இடத்துல பாதுகாப்பு எடுத்துடணும். அப்போ நஜிசு உள்ள இடத்துல இந்த ஷைத்தான் இருக்குது என்கிறத வந்து இந்த ஹதீஸை எடுக்கலாம். இன்னும் ஒரு ஹதீஸில் முஸ்லீம் கிரந்தத்தில் பதிவாயிருக்கக்கூடிய ஹதீஸில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நபி தோழரை பார்த்து சொல்கிறாங்க, தோழரே நீங்கள் சந்தைக்குள்ள முத முதல்ல நுழையாதீங்க, சந்தையிலிருந்து கடைசியாக திரும்பாதீங்க. என்ன சொல்கிறது தெரியுமா, நீங்கள் சந்தைக்குள்ள முதல்ல போகாதீங்க, சந்தையில் இருந்து கடைசியாக திரும்பாதீங்க. ஏன் தெரியுமா, சைத்தான் அவனுடைய கொடியை அங்கே தான் நாட்டுறான். அப்போ சந்தையில் வந்து சைத்தான் ஜின்களுடைய ஆதிக்கம் இருக்குது என்கிறத வந்து இந்த ஹதீஸிலிருந்து நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும். இன்னொரு ஹதீஸ் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே சொல்லி காட்டுறாங்க, உங்களுடைய சின்ன குழந்தைகளை செக்கல் நேரத்தில், மாலை மகரிக்கு நேரம் நம்ம சொல்லுவோம் இல்லையா, இந்த செக்கல் நேரத்தில் உங்களுடைய சின்ன குழந்தைகளை வெளியில் கொண்டு போகாதீங்க, அப்போ ஜின்களுடைய ஆதிக்கம் கூட இருக்குதுன்னாங்க. அப்போ ஜின்களுடைய கூடுதலாக இருக்கக்கூடிய இடம் நஜிஸ் இருக்கிற இடம் சந்தை, இந்த செக்கல் நேரத்தில் எல்லா இடத்துலையும் அது ஆக்கிரமிப்பு செய்யுது. இன்னும் சொல்லப்போனால் முஸ்லீம் கிரந்தத்தில் பதிவாயிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க, இபிலிஸ் இருக்கான் இல்லையா ஷைத்தானுக்கு இப்படிலாம் பெருசு, இந்த இபிலிஸ் தன்னுடைய சிம்மாசனத்தை கடலில் ஆள்கள் தண்ணீருக்குள்ள சிம்மாசனத்தை வச்சிருக்கிறான்,
அதனுடைய கிளைகள் வந்து உலகத்தில் மக்களை வழிகெடுத்துட்டு ஏனையின் சாலியான ஜின்களை வழிகெடுத்துட்டு அந்த இபிலிசிடத்தில் போய் வந்து கார்பின் சாரி சொல்லும். முஸ்லீம் கிரந்தத்தில் ஹதீஸ் பதிவாயிருக்குது. சைத்தான் போய் சொல்லுமா, நான் ஒருத்தன்கிட்ட போனேன், அவனை வழி கெடுக்கிறதுக்காக முயற்சி செய்தேன், ஆனால் என்னால் முடியலை, என்னென்ன நீ போன்னு சொல்லிடும் சைத்தான். இன்னொருத்தர் போவார், ரெண்டு பேர் கடையில் பிரச்சனையை உண்டாக்கி ரெண்டு பேரை பிரித்து விட்டேன். அப்ப நிர்மாந்த நீ தான் சரியான வா உட்கார் என்று சொல்லி பக்கத்தில் கூட்டி வைக்கும் என்று சொன்ன இந்த ஹதிசு முஸ்லீம் கிரந்தத்தில் பதிவாயிருக்குது. இந்த ஹதிசை வச்சு எடுத்து பார்த்தா தண்ணிக்குள்ள தண்ணிக்கரைகளை வந்து ஜின்கள் இருக்குமேங்கிறத நாங்கள் பார்க்குறோம். ஜின்களுக்குரிய உணவு எலும்பில் இருக்கின்ற ஹதிசை வச்சு மடுவோம், எலும்பு கிடக்கக்கூடிய இடத்துல வந்து ஜிங்களுடைய ஆதிக்கம் இருக்குதுங்கிறத நாங்கள் பார்க்குறோம். அப்போ அது இருக்கக்கூடிய இடங்கள் வந்து இவ்வளவு, அதுக்கு உணவு இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் பார்க்குறோம். இது மாதிரியாக இதுக்கு ஒரு சொந்த உருவம் இருக்குது. அந்த சொந்த உருவம் இருந்தாலும் அது வேற உருவத்திலே மாறுமா அப்படி என்று கேட்டால் அதுக்கும் தெளிவான ஒரு சான்று முஸ்லீம் கிரந்தத்தில் பதிவாகிருக்குது. எப்படி சஹாபாக்கள் யுத்தத்துக்கு போயிட்டு இருக்கிறாங்க, ஒரு நபி தோழர் புதுசாக திருமணமானவர், அவர் ரசூல்லாக்கிட்ட கேட்குறாங்க, யார் ரசூலல்லா நான் புதுசாக கல்யாணம் முடித்தவன் கொஞ்சம் வீட்டுக்கு போயிட்டு வரட்டுமான்னு கேட்டாங்க. நான் புதுசாக கல்யாணம் முடித்தவன் கொஞ்சம் வீட்டுக்கு போயிட்டு வரட்டுமா என்று கேட்டாங்க. அப்போ ரசூல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, போங்க வாளோட போங்கன்னாங்க, வீட்டுக்கு போங்க வாள் எடுத்துகிட்டு போங்க, எதிரிகள் ஜாக்கிரதை. அப்போ வாளை எடுத்துக்கிட்டே இவர் வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கிறார். வந்த உடனே வீட்டுக்குள்ளே இருந்து மனைவி தலைவிரி கோலமாக வெளியில் ஓடி வராங்க. இவர் செல்லம்மா தன்னுடைய வாளை எடுத்து குத்த போகிறாரு செல்லத்துக்கு. நம்ம கையில் பிரம்பு இருந்தால் செல்லம்மா தட்டுவோம் இல்லையா, அப்படி இவர் தன்னுடைய வாளை எடுத்து மனைவிக்கு குத்துறதுக்கு போகிறாரு. அப்போ அந்த பொம்பளை சொல்கிறா, என்ன தாக்கிறதை விட்டுட்டு உள்ளுக்குள்ளே போய் பாருங்கன்னாங்க. இந்த சஹாபி வீட்டுக்குள்ளே போகிறாரு, மனைவியுடைய படுக்கையில் ஒரு பெரிய பாம்பு இருக்குது, பாம்பை அவர் வெட்டுறாரு, பாம்பு அவரை தீண்டது, ரெண்டு பேருமே மௌத்தாகுறாங்க. முஸ்லீம் கிரந்தத்தில் வரக்கூடிய இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் சொல்கிறாரு, ரெண்டு பேரில் ஆறு முதல்ல மௌத்தாகினாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. சஹாபாக்கள் ரசூல்லா கிட்ட வராங்க, யார் ரசூலல்லா எங்களுடைய தோழரை காப்பாற்றுங்கள், எங்களுடைய தோழரை காப்பாற்றுங்கள் என்று வராங்க. ரசூல்லா நடந்த சம்பவத்தை கேட்டுட்டு என்ன சொன்னாங்க தெரியுமா, இந்த மதீனாவில் சில ஜின்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறது, எனவே உங்களில் ஒருவர் தன்னுடைய வீட்டுக்குள்ளே பாம்பை கண்டால் அதற்கு மூன்று அவகாசம் கொடுக்கவும், நீ சாலியான ஜின்னா இருந்தா வெளியே போய்விடு என்று மூன்று அவகாசம் கொடுக்கவும், அப்படியும் போகவில்லை என்றால் அதை கொல்லட்டும் என்று சொல்லி பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன விளங்குது, பாம்பு உருவத்தில் ஜின்னுக்கு வர முடியும் என்கிறது விளங்குது. அதே மாதிரியாக மனிதனுடைய தோற்றத்தில் நம்முடைய ஒருத்தருடைய தோட்டத்தில் ஜின்னுக்கு வர முடியுமான்னு கேட்டால் முடியும், நிச்சயமாக முடியும். பத்ரு யுத்தத்தை பற்றி வரக்கூடிய அந்த ஹதீஸ்களை எடுத்து பார்த்தோம்னு சொன்னால், பத்ரு யுத்தம் மூடுறதுக்கு முன்னால் எதிரிகளும் சஹாபாக்களும் தயார் நிலையில் இருக்கிறாங்க. அப்போ ஒரு காபிருடைய தோட்டத்தில் ஷைத்தான் போய் எதிரிகளிடத்தில் தைரியத்தை இழந்துடாதீங்க, போராடுங்க, நிச்சயமாக உங்களுக்கு தான் வெற்றி என்று தூண்டி விட்டான். யுத்தம் மூழ்கின்ற போது அவன் விரண்டோடி விட்டான் என்கிறத வந்து அல்லாஹுக்கு சுபான குர்ஆன்லையும் சொல்றான், ஹதீஸ்லையும் வருது. அப்போ மனித உருவத்திலையும் ஷைத்தான் வருவான், இப்படி இதற்குரிய ஆற்றல் இருக்குது. இதனுடைய பலம் என்ன, இந்த ஷைத்தானுடைய பலம் என்னன்னு சொன்னா வேகமாக பயணம் செய்யும். எப்படி வேகமாக பயணம் செய்யும் தெரியுமா, அல்லாஹுக்கு சுபான தலா சூரத்தஹா அல்ல சொல்லி காட்டுறான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய ஆட்சி காலத்துல அவங்களுக்கு அல்லாஹ் காற்ற வசியம் பண்ணி கொடுத்துருந்தான், ஜின்ன வசியம் பண்ணி கொடுத்துருந்தான். இஃப்ரீத் என்ற ஜின் சபையில் இருக்குது. அப்ப ஹுது ஹுது என்ற ஒரு பறவை வந்து சொல்லுது, மன்னரே அங்க ஒரு பகுதியில் நான் ஒரு ஆட்சியாளரை கண்டேன், ஒரு பெண் ஆட்சியாளர் சூரியனை வணங்கிக்கிட்டு இருக்கிறாங்கன்ற ஹதியா ஹிதாயத்துக்கு கடிதத்தை எழுதி அனுப்புறாங்க. அங்க அந்த பெண்ணுக்கு கடிதம் போனோடனே அந்த பெண்ணு கடிதத்தை எடுத்துக்கிட்டு சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களை சந்திக்கிறதுக்கு வந்துகிட்டு இருக்கிறாங்க பல்கிஸ் ராணி. அந்த பல்கிஸ் ராணி வந்துகிட்டு இருக்கிற செய்தி உடனே இவருக்கு வந்தது. ஏன்னா அப்படித்தான் சொல்லிவிட்டாங்க, ஹுது ஹுது பறவைக்கிட்ட அந்த கடுவத்தை போட்டுட்டு ஓரமா இருந்து என்ன நடக்குதுன்னு அவதானிச்சுட்டு வாங்க, அது வந்து சொல்லுது வாராங்க வாராங்கன்னு சொல்லி உடனே சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க கேட்குறாங்க, அந்த பல்கிஸ் ராணி இங்கே வாரத்துக்கு முன்னால அந்த பல்கிஸ் ராணியுடைய சிம்மாசனத்தை
ஒரு அரசியல் இருக்கிறதுக்கு பெரிய ஆட்சி சிம்மாசனம் இருக்கணும், பெரிய கதிரை அலங்காரம் விடப்பட்ட பெரிய சிம்மாசனம் இருக்கும். அவ வாரத்துக்கு முன்னால சிம்மாசனத்தை கொண்டு வரதுக்கு உங்களை யாருக்கு முடியுமன்றோன்னு இஃப்ரீட்ங்கிற அந்த ஜின் என்ன சொல்லு தெரியுமா, நீங்க இருக்கையில விட்டு எழும்பினா இருக்கையில இருக்கிற அந்த சூடு குறையறதுக்கு முன்னாடி நான் அந்த சிம்மாசனத்தை கொண்டு வந்துடுவேங்குது. அப்ப அவ்வளவு வேகமாக பயணம் செய்யக்கூடிய ஒரு வல்லமை இந்த ஜின்னுக்கு இருக்குது. இதே மாதிரி இன்னொரு பவர் இருக்கு இந்த ஜின்னுக்கு, என்ன, வானம் வரைக்கும் போய் ஒத்து கேட்டுட்டு வரும். வானம் வரைக்கும் போய் ஒத்து கேட்டுட்டு வரும். இத 72வது அத்தியாயத்துல அல்லாஹு தஆலா ஜின்கள் ஒத்து கேட்டதை சொல்லி காட்டுறான். நாங்க வானத்துக்கு ஒத்து கேட்கறதுக்காக, நாங்க வானத்துல போய் ஒத்து கேட்கறதுக்காக இருந்தோம், அங்க கடுமையான நெருப்பு கங்குகள் எங்களுக்கு எறி உழுவது ஏழாம இருக்கிறண்டு ஜின் சொன்னத்தை 72வது அத்தியாயத்துல அல்லாஹுக்கு சுபஹான தஆலா சொல்லி காட்டுறான். அப்ப வேகமாக பயணம் பூமியிலையும் செய்யும், வானம் வரைக்கும் போயிட்டு வரும். இது ஜின்களுடைய பலம். அதே நேரத்துல பலம் இருக்குது, உருவம் மாறுது, அதற்கென்று குட்டு பிள்ளை விட்டு இருக்குது, அதுல இனப்பெருக்கம் இருக்குது, அதுவும் நம்மளை போல ஒரு படைப்பு என்றாலும் அதுவும் நம்மளை போல கேள்வி என கேட்கப்படும், அதுக்கு நம்மளை போல வணக்க வழிபாடுகள் கடமை இருக்குது, அதுக்கு நம்முடைய தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை தான் தூதராக இருக்கிறாங்க. வரக்கூடிய ஹதீஸ், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள சஹாபாக்கள் ஒரு இரவு காணாம போறாங்க, காணல, பள்ளியில இல்ல, வீட்டுல இல்ல, தேடுறாங்க, தவிக்கிறாங்க, எதிரிகள் ஜாக்கிரதை கடத்திட்டு போயிட்டாங்களோ என்று சஹாபாக்களும் பதட்டப்பட்டுட்டு இருந்தாங்க. விடியிற நேரத்துல, சுபகு நேரத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு மலை அடிவாரத்துல இருந்து வந்துகிட்டு இருக்கிறாங்க. சஹாபாக்கள் போய் கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ் எங்க போயிருந்தீங்க இரவுன்னு சொல்லி. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மாவியர் மாதர் அலி அல்லாஹ் தஆலா கூட்டிட்டு போய் காட்டுறாரு, இங்க பாருங்க ஜின்கள் என்ன கூட்டிட்டு போய் அந்த ஜின்களுக்கு எனக்கு உபதேசம் பண்ண சொல்லிச்சு, குர்ஆன் ஓதி காட்ட சொல்லிச்சு, நான் ஓதி காட்டினேன் அந்த இடத்த காட்டுறாங்க. பெரும் தீப்பந்தங்கள் எரிந்த தடயங்கள் அங்க இருந்தத அந்த சஹாபி அறிவிக்கிறாங்க. இது புகாரியில பதிவாயிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். அப்ப அந்த ஜின்களுக்கும் ரசூலுல்லாஹ் தான் என்ன, நபியாக இருக்கிறார். இந்த ஜின்களும் அல்லாஹ் வணங்கணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், வமா கலக்துல் ஜின்ன வல் இன்ச இல்லா லியஅபுதூன். முதல்ல ஜின்னத்தை சொல்றான், இந்த ஜின்னையும் மனுஷனையும் நான் படைச்சது என்ன வணங்குறது தான் சொல்றான். மனுஷனையும் ஜின்னையும் படைச்சதுன்னு சொல்லல, இந்த ஜின்னையும் மனுஷனையும் நான் படைச்சது என்ன வணங்குறதுக்கு தான் சொல்லி காட்டுறான். அப்ப இந்த ஜின்னும் மனுஷனும் வந்து என்ன செய்யப்படுது, அல்லாஹ் வணங்குறதுக்காக படைக்கப்பட்டிருக்குது. எப்படி இந்த மனுஷனுக்கு மறுமையில கேள்வி எனக்கு இருக்குதோ, கபர்ல விசாரணை இருக்குதோ, அப்படி இந்த ஜின்னுக்கு விசாரணையும் கேள்வி எனக்கு இருக்குது. இந்த ஜின்னும் என்ன செய்யும், மரணிக்கும் என்கிறத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஓதின ஒரு துஆவுல வந்து சொல்லி காட்டுறாங்க. இன்னக்க லா தமூது, நிச்சயமாக யா அல்லாஹ் நீ மரணிக்க மாட்டாய் என்று சொல்லிட்டு, அல் இன்சு வல் ஜின்னு யமூதூன், மனிதனும் ஜின்னும் மரணிப்பவர்கள் என்று ரசூலுல்லாஹி துஆவுல சொன்னாங்க. இதுவும் புகாரி கிரந்தத்துல பதிவாயிருக்கக்கூடிய ஹதீஸ். ஜின்னு சாவும்,